சமையல் வெல்கம் டு அவர் சேனல். பதா சொல்ல வச்சு பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா, லெமன் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை வச்சிடணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தயிருக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு வச்சுருந்தேன். எல்லாம் அப்படி இருக்குது. நேற்று தான் பண்ணும் ஜாமும் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதனால் பாப்பா வந்து ப்ரெட்டு ஜாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தனால ப்ரெட்டும் ஜாமும் செஞ்சுருக்கோம். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தேன் நெல் நேற்று செஞ்சது. பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது. பாப்பா அதை கேட்டிருந்தா, பாப்பா குலோப்ஜான் மாதிரி தாங்க, குலோப்ஜான் மாதிரி தாங்கன்ட்டு அதை போட்டுட்டு கொஞ்சம் வந்து அந்த வெள்ளைப்பாகை ஊற்ற சொல்லி கேட்டுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா. அதனால் வந்து அதை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தலைவர் தூங்கிட்டுருக்காரு. இவன் எந்திரிச்சா தான் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். பார்த்தீங்கன்னா பாப்பாவும் தம்பியும் டியூஷன் போயிட்டு தூங்கி எந்திரிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 6:45 கிட்டே ஆகுது. 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு எந்திரிக்கலான்னு பார்த்தா மணி 6:30 ஆயிடுச்சு. லேட்டுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கணும். நேற்று தான் குடம்லாம் விளக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி வைக்க போகிறதுக்கு முன்னாடியே பாலை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தாங்க போவேன். ஏன்னா தண்ணி வச்சுட்டு வர்றதுக்கும் பால் காஞ்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கே மணி பார்த்திங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா லன்ச்சு செய்யணும், டிஃபன் செய்யணும். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் மசாலா வச்சு பருப்பு சாம்பார் மாதிரி வைக்கலான்னு பார்த்தீங்க. ஆனால் லேட்டாக எழுந்திரிச்சனால இன்னும் பருப்பு எல்லாம் ஊறலை. அதனால் இந்த பேக்கு வாங்கி பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆச்சு. ஆச்சு மசாலா பிரியாணி மிக்ஸு, சரி இதை வந்து இப்போ மஷ்ரூம் பிரியாணி மாதிரி செஞ்சிடலான்ட்டு இப்போ வந்து மஷ்ரூம் மறைஞ்சி வச்சுருக்கேன். பேக்லேயே தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எதுவும் அறிய வேணாம். 1 டேபிள்ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள்ஸ்பூன் நெய் இல்லாட்டி எண்ணெய், அதை ஊற்றி எல்லா மிக்ஸியும் போட்டு அவங்களே பேக் 1, பேக் 2, பேக் 3 கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் போட்டு வைக்க வேண்டியதான். இதில் எவ்வளோ அரிசின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 டம்ளர் இருந்துச்சுங்க. எப்போவுமே நான் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் வைப்பேன். இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் அரைஞ்சி வச்சுட்டு ஸ்கூல் வாட்டர் பாட்டிலும் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பாத்திரம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் இருக்க இருந்தாலும் அதை கையோடு விளக்கிடலாம். பார்த்திங்கன்னா பாத்திரமும் விளக்குறதுக்குள்ளே குக்கரில் விசில் போய் மஷ்ரூம் பிரியாணி வந்து ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுட்டேன். நல்லா உதிரி உதிராக கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து லன்ச்சுக்கு வச்சது பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான். ஏன்னா தோசை ஊற்றிக்கிட்டே ஃபுல் கிச்சனும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கூட்டி துடைக்கணும். அது பாப்பாவும் தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து துடைச்சிக்கலான்னு விட்டாச்சு. இதுக்கே மணி பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர்த்தையும் குளித்து சாப்பிட வச்சு கிளம்பணும். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் தான். தம்பிக்கு வந்து ஆனியன் ரைத்தா பிடிக்காது, அதனால் வைக்கலை. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கு வந்து கேரட்டும் ஒரு தேன் நெல்லையும் வச்சுருக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவளுக்கு சாப்பிட்ற மாதிரி. தம்பிக்கு இந்த ஐட்டம்லாம் இறங்காது, அதனால் அவனுக்கு 4 பிஸ்கெட் மட்டும் வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி பாப்பாவுக்கும் தம்பிக்கு லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. பாப்பாவும் தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொம்மையெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த இன்னும் துணி மடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன்லாம் எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்ட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெளி ரூம் ரொம்ப கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சும்மா எடுத்து வச்சுட்டு வீடை கூட்டி விட்டால் போதும். இப்போ தான் வெயில் லைட்டாக வர மாதிரி இருக்குது. இன்னும் துணியும் காய போடணும். கிச்சன்லலாம் பாத்திரம்லாம் கையோடு எல்லாம் விளக்கிட்டேன். மோஸ்ட்லி கிச்சன் வேலையை முடிச்சுட்டு போனீங்கனாலே மற்ற வேலையெல்லாம் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உண்மையாக இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸும் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அமரர் வீட்டு சமையல் அண்ட் வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.